வணக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிபடி டு பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீதா. ஓகே, இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எபிசோட் ஃபுல்லா பாருங்க, ஏன்னா இந்த எபிசோடோட எண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டெஸ்ட் இருக்கு. அந்த கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துக்குங்க, இன்ட்ரெஸ்டிங் கிஃப்ட்ஸ் பிரைசஸ்லாம் இருக்கு, அதை தட்டிட்டு போக ஒரு நல்ல வாய்ப்பு. லெட் சீ தி எபிசோட். నీను వీణా బ్రో చూటకు వినాయక, నీను వీణా బ్రో చూడకు. అనేవరకు వణకం, వెల్కమ్ బ్యాక్ టు ప్రిటీ హెల్తీ విత్ ప్రీతా వినాయక చతుర్థి స్పెషల్. விநாயக சதுர்த்திங்கிற வார்த்தை கேட்ட உடனே மைண்ட்ல வர விஷயம் என்ன? கொழுக்கட்டை. கரெக்ட், கொழுக்கட்டை இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி நல்ல கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு கம கம்னு வெயிட் போட்டு ஒரு குட்டி தொப்பையோட நம்ம கியூட்டான பிள்ளையார் இங்கே இருக்காரு. பிள்ளையாருக்கு இந்த தொப்பை கியூட்டாக இருக்குங்க, ஆனால் அதே தொப்பை நம்மளுக்கு கியூட்டாகவும் இருக்காது, ஹெல்த்தியும் கிடையாது. அதனால இந்த விநாயக சதுர்த்தி ஐ எம் கோயிங் டு மேக் கொழுக்கட்டை ஒரு ஹெல்த்தி கொழுக்கட்டை வித் ட்விஸ்ட். இன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பெஷல் கொழுக்கட்டை பார்க்க போறோம். இது ரொம்ப சுவையான ஹெல்த்தியான கொழுக்கட்டை. என்ன இன்கிரீடியன்ஸ்னு பார்க்கலாம். இனிப்பு கொழுக்கட்டை, அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னா திணை. திணை இந்த மாதிரி நான் ஒரு 2-3 hours ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படியே மிக்சியில விட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்க போறோம். இந்த மாதிரி 2 cups திணை வந்து ஊற வச்சிருக்கேன். கொஞ்சம் உப்பு, இது வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை ஆனா கூட இந்த மாவுல கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணோம்னா, உப்பு ஆட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சின்ன டிப்பு. ஸோ ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் 1/4 teaspoon இந்த மாதிரி 1/4 teaspoon இப்படி ஆட் பண்ணி என்ன பண்ணலாம்னா இதை வந்து நம்ம நல்லா இப்போ அரைச்சிக்கோ. நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நான் வந்து மண் சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். மண் சட்டி வந்து ஜென்ரலி உங்களுக்கே தெரியும், இட் டேக்ஸ் அ லாங்கர் டைம் டு ஹீட். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 cup தேங்காய்க்கு 2-3 teaspoon நெய் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2-3 teaspoon நெய் விட்டுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஈவன் அவுட் ஆகட்டும். ஓகே, நெய் நல்லா கொஞ்சம் ஹாட் ஆயாச்சு. இங்கிட்ட இங்கே 1 cup தேங்காய், துருவின தேங்காய் இருக்கு. இந்த தேங்காய் அப்படியே நம்ம இது பண்ணிடலாம். அதில் போட்டு கொஞ்சம் நல்லா லைட்டாக சாட்டே பண்ணணும். நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை சாட்டே பண்ணணும். இது நல்லா ஆயிட்டுருக்கு. மீன்வயல் நான் என்ன பண்ணுறேன்னா ஏலக்காய் பொடிச்சு போட போகிறேன். ஸோ ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து பொடிச்சு சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். பனம் கருப்பட்டி, ஜென்ரலி நம்ம வந்து வெல்லம் யூஸ் பண்ணுவோம், இதில் நம்ம வந்து பனம் கருப்பட்டி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய கப்பு பவுடர் ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு, நல்ல கொஞ்சம் ஜென்ரஸாக. இது வந்து வெல்லத்தை விட இன்னும் பெட்டர், எஸ்பெஷலி ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இது நம்ம பண்ணுறது வந்து பூரணம், இனிப்பு கொழுக்கட்டைக்கான பூரணம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. பனம் கருப்பட்டிக்கும் நல்ல அந்த ஒரு மாதிரி வேற மாதிரி ஸ்வீட்னஸ் வரும், இந்த நாட்டு சக்கரை மாதிரி ஒரு நல்ல ஸ்வீட்னஸ் பாருங்க.
நல்லா தேங்காயோட சேர்ந்து அதோட மாய்ஸ்சரை எடுத்து நல்ல கன்சிஸ்டன்சி வந்துட்டிருக்கு. அதில் இந்த ஏலக்காவையும் நம்ம போட்டுட்டோம். நான் இதை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா மண்சட்டி வந்து நல்லா ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணி ஃபயரை ஆன் பண்ணி குக் பண்ணணும்னு இல்லை, நல்லா வெந்துட்டுருக்கு. இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த திணை மாவையும் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு வித்தியாசமான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குழக்கட்டை. மிக்ஸ் பண்ணிவிடுவோம். யூஸ்வலி பூர்ணம் வந்து உள்ளதான் இருக்கும், மைசூர் போண்டா மாதிரி. இதில் ரெண்டையுமே வந்து நம்ம சேர்ந்து கலந்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக விடணும். ஆனால் என்ன விஷயம்னா இதை வந்து அடி பிடிக்க விடக்கூடாது. ஸோ அதனால நம்ம இதை வந்து நல்லா ஸ்டியர் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, ஆஸ் இட் இஸ் இந்த மாதிரி அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம கிளறிட்டே இருக்கணும். இதை கொஞ்ச நேரம் நம்ம கிளறினா நல்ல கன்சிஸ்டன்சி ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். திணை வந்து இஸ் வெரி 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 குட். நிறைய சத்து இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஆன்டி ஏஜிங் இருக்குது. நல்லா கெட்டி ஆயாச்சு. இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 2-3 தடவை கிளறணும். கிளறி நம்ம வந்து ஃபயர் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மண்சட்டி வந்து ஹீட்டை வந்து நல்லா உள்வாங்கும். உள்வாங்கி ரொம்ப நேரம் ஆஃப் பண்ணின பிறகு கூட அது வந்து ஹாட்டாகவே இருக்கும், நல்ல சூடாகவே இருக்கும். ஸோ அது வந்து இந்த எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர், இந்த பேஸ்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் அது நல்லா உறிஞ்சிக்கும். நல்லா இதாகிடுச்சு. கொஞ்ச நேரம் ஃபயர் ஆஃப் பண்ணி ஜஸ்ட் மூடி வைக்க போகிறேன், ஒரு 1 மினிட். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மேலே மேலோட்டமாக இருக்கிறது வந்து நல்லா மாய்ஸ்சர் ரிச்சாக இருக்குது. அடியில் இருக்கிறது நல்லா வேக ஆரம்பித்தாச்சு, அதாவது கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பித்தாச்சு. அது நம்ம விடக்கூடாது. எடுத்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி வைங்க. கூல்டவுன் ஆகணும் இது. ஸோ இது நம்ம கூல்டவுன் ஆக கொஞ்சம் நேரம் வைக்கலாம். நல்ல ஸ்மெல்லு வந்து ரொம்ப ஜோராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கூல்டவுன் ஆகட்டும், நம்ம வந்து உப்பு குழக்கட்டை, அதாவது பிடி குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க, கார குழக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அது நம்ம பண்ண போகிறோம். சரியா, இதை நான் சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். திணியை ஊற வச்ச மாதிரியே வந்து கோடோ மில்லட், அதாவது வரகரிசியும் வந்து அதே மாதிரி ஊற வச்சுருக்கேன் 2-3 hours. அதையும் வந்து அதே மாதிரி நம்ம திணியை வந்து பேஸ்ட்டாக ஆக்கின மாதிரியே அதையும் நான் வந்து பேஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்கேன். நல்லா இதாகிடுச்சு. இதில் நம்ம உப்பு இப்போ போடலை, அப்புறமா தான் உப்பு போட போகிறோம். ஸ்வீட் குழக்கட்டை, அதாவது இனிப்பு குழக்கட்டையில் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் அந்த திணையிலேயே உப்பு போட்டோம். இந்த மாதிரி ஒரு தின் கன்சிஸ்டன்சி வரும். இது இப்போ நம்ம சைடில் வைக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பொருட்கள் இருக்குன்னா, ஆல்ரெடி நான் வந்து கேரட் இங்கே கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா இருக்குது, இஞ்சி இருக்குது. ஸோ இஞ்சியை வந்து கொஞ்சம் தின்னாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் காஞ்சிடுச்சு. தேங்காய் நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றி ஆயில் நல்லா காயணும். கொஞ்சம் கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிச்சப்பறம் தான் மற்ற விஷயங்கள் நம்மளால் போட முடியும். ஸோ இந்த மாதிரி மண்சட்டி, மண்பானை, கச்சட்டி, உருளி இந்த மாதிரி விஷயங்களில் சமைக்கிறது வந்து சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் இந்த மாதிரி மண்சட்டியெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் நல்லா இதாகிடும். இல்லைன்னா வந்து அடி பிடிச்சி ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். எனக்கு வந்து மண்சட்டியில் பர்சனலாக குக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சுவை ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து என்ன சமைச்சாலும் எல்லாருக்குமே வந்து நல்லா மணக்க மணக்க
சுவையோடு சாப்பிட்டாதான் வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டா மாதிரி. ஸோ அதனால் எனக்கு வந்து ஹெல்த்தியாக மட்டும் இல்லை, ரொம்ப டெலிஷியஸாக சுவையாக சமைச்சு பழக்கம், வேறு வழியே இல்லை, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, எஸ்பெஷலி என் பொண்ணு தொடவே மாட்டான். கடுகு வந்து நல்லா வெடிக்கணும், வெடிக்காமல் நம்ம வந்து கடுகு யூஸ் பண்ணக்கூடாது. வெடிக்காமல் அப்படியே எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஆக்சுவலி கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரும். நல்லா கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சாச்சு, சவுண்டு கேட்குதா? கொஞ்சம் நான் வேகியே நிற்க போகிறேன். முகத்தில் கடுகு வரக்கூடாது இல்லையா? கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து கட 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 கடன்னு நிறைய விஷயங்களை ஆட் பண்ணணும். உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சில பேர் கொஞ்சம் வெந்தயம் கூட யூஸ் பண்ணுவாங்க, நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி பச்சை மிளகா, இஞ்சி அண்ட் பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம் இதுக்கு. ஆஹா, வாசனை பிரமாதம், வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் ஒரு கப்பு கேரட். சில பேர் கேட்கலாம் எதுக்கு கேரட்டு ஒரு விநாயகர் சதுர்த்தி குழக்கட்டைக்கு? கேரட் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், குழக்கட்டையை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நியூட்ரிஷஸாக இன்னும் ஹெல்த்தியாக்கும், அதுக்கு தான் இந்த கேரட்டு. கேரட்டு உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது காய் கூட போட்டுக்கலாம், லைக் சவ் சவ் கிரேட் பண்ணி போடலாம், இல்லை இது கூட நல்லாயிருக்கும், ஏதாவது கீரை வகை கூட நம்ம வந்து லைட்டாக, ஏன்னா இது வந்து ரொம்ப லைட்டான ஒரு டிஷ். ஸோ கீரை வகை, பாலக், அது கூட நம்ம வந்து லைட்டாக ஷ்ரெட் பண்ணி போடலாம். பட் எனக்கு வந்து கேரட் வந்து ஒரு நல்ல ஒரு மணமும் ஒரு குணமும் கொடுக்கும் இந்த குழக்கட்டைக்கு. அதனால் ஒரு கப்பு கூட நான் யூஸ் பண்ணல, ஹாஃப் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபைனல் டச்சு கொஞ்சம் தேங்காய், வாசனைக்கும் நல்ல ஒரு லைட்டாக, ரொம்பலாம் யூஸ் பண்ணல, ஒரு டேபிள் ஸ்பூன் தான், கொஞ்சம் தேங்காய் இதோட மிக்ஸ் பண்ணோன்னா அமோகமாக இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த மாவோட வரகரிசி மாவோட நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கல. ஸோ நம்ம ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் உப்பு தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பரான மணம் வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்ச இந்த வரகு மாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா நம்ம ஸ்வீட் குழக்கட்டை செஞ்ச மாதிரியே தான் இதுவும், சேம் ப்ராசஸ் தான். நல்லா கொஞ்சம் கிளறணும், கிளறி இதை வந்து கெட்டியாகணும். கெட்டியாகி நம்ம தனியாக அது கூல்டவுன் பண்ண நல்லா ஆற ஒரு தனி, இங்கே பாருங்கள், இல்லைன்னா கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அது வந்து அடி பிடிச்சி ஒரு மாதிரி கெட்டி கெட்டி லம்ஸ் ஆகிடும். இப்போவே லம்ஸ் ஆக ஆரம்பித்தாச்சு, இதில் இது கிளறணும், நல்லா ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணணும். நம்மளுக்கு ஆர்ம்ஸுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ். பிரிட்டி ஹெல்த்தி வித் பிரீத்தாவில் நிறைய லேடிஸ் கேட்டாங்க இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து எப்படி குறைக்கிறதுங்க அப்படின்னு. இந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்மில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டு கொழுப்பு சத்தெல்லாம் குறைஞ்சிடும். இன்ஃபேக்ட் ரெண்டு கை மாற்றி மாற்றி கூட செய்யலாம். ஏன் ரைட் ஹேண்டுக்கு மட்டும் ஒர்க் அவுட் கொடுத்தா போகாதுங்க, லெஃப்ட் ஹேண்டுக்கும் தேவையில்லையா? அதுலேயும் கொழுப்பு சத்தெல்லாம் கிளம்பணும் இல்லையா? கலவணம் சொல்கிறது உடம்பை விட்டு. ஓகே, இது நல்லா இதாகிடுச்சு. ஸோ நல்லா கிளறணும், இதை சூப்பராக வந்திருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கலக்க போகிறேன். நல்லா கெட்டியாகிடுச்சு. வாசனைக்கு கொஞ்சம் நம்ம லைட்டாக கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல வாசனை வரும், இங்கே பாருங்கள். ஓகே, அடி நல்லா பிடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா ஆற விட போகிறேன், இல்லைன்னா ரொம்ப அதிகமாக கட்டி ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா குழக்கட்டையை உருட்டும் போது கொஞ்சம் நான் நெய் இங்கே விட்டுக்கிறேன். இங்கே தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நான் நெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த இனிப்பு குழக்கட்டையை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். மோதகம் மாதிரி செஞ்சு லைட்டா, இன்ஃபேக்ட் என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி மோதகம் பண்ண இந்த மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல நல்ல நெய்யை தேய்ச்சு அதில் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், கரெக்டா இந்த மாதிரி செஞ்சா இப்படி வந்துடும், உருண்டையா வந்துடும். அதுல கொஞ்சம் நம்ம மேல இந்த மாதிரி பூர்ணம் வச்சுக்கலாம். உங்களால நல்லா உருட்ட முடியும்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸி, அதோட எலாஸ்டிசிட்டி அதிகம், ஈஸியாக வந்து அந்த அவுட்டர் லேயர் நம்ம பண்ணிடலாம். பட் திணையில் வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து இது கிடையாது, ஃப்ளெக்சிபிள் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து ரப்பர் மாதிரி மாவு மாதிரி எப்படி வளைச்சாலும் விளையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் புண்டு புண்டு வந்துடும். ஸோ அதனால் அந்த சான்ஸே எடுக்கல. நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும், அதுதான் ப்ரைமரி. அண்ட் ருசியாக இருக்கணும். இது வந்து ஷூட்டிங் கண்டோடுவில் ராகா வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நான் டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், இது வந்து நேவேத்தியம் அப்படின்னு. இல்லை இல்லை, நம்ம பிள்ளையா தானே, தப்பாக எடுத்துக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய இன்னும் வைக்கலாம். ஓ, உப்பு குழக்கட்டை, அதே மாதிரி கொஞ்சம் நெய் இல்லை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி ஆல்ரெடி விட்டு வச்சுருக்கேன், லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த குழக்கட்டை கொஞ்சம் ஈஸி, அந்த ஷேப்பில் வரணும்னு இல்லை, நம்ம புடி குழக்கட்டை மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு வாசனையை வச்சே வந்து ராகவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். வாசனையை வச்சு சூப்பராக தான் இருக்குது. சின்ன மஸ்லின் கிளாத்தில் காட்டன் துணியை நல்லா கிழித்து அதை லைட்டாக தண்ணியில் வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். என்ன ஆகுன்னா ஒட்டாது அண்ட் நல்லா வரும். ஓகே ஓகே, ஸோ இங்கே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். கொஞ்சம் துணி அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னும் ஆகாது. ஓகே, வச்சுட்டோம். நல்லா மூடி இப்போ ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். ஓகே, இது வந்து ஒரு 7 to 10 minutes ஸ்டீமரில் வைக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுற பிடி குழக்கட்டை, நார்மலாக பண்ணுற இனிப்பு குழக்கட்டை ப்ராசஸ் வந்து ரொம்ப சிமிலர் தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணின இன்க்ரீடியன்ஸ், அதாவது என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது, நல்ல சப்ஸ்டிடியூட். இனிப்பு குழக்கட்டை மட்டும் உள்ள ஸ்டஃபிங் பூர்ணம் மாதிரி பண்ணாமல் ரெண்டும் கலந்து பண்ணியிருக்கோம். அது எதனால் பண்ணியிருக்கோன்ட்டு நான் சொன்னேன், திணையோட கன்சிஸ்டன்சி வந்து ரப்பர் மாதிரி கிடையாது, ரைஸ் ஃப்ளவர் மாதிரி கிடையாது. ஸோ அந்த அவுட்டர் லேயர் பண்ணுறது வந்து புண்டு புண்டு போயிடும், அதனால தான் அது பண்ணலை. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ குழக்கட்டை வந்து நல்லா ஸ்டீம் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சைடில் வந்து சனா ஊற வச்சுருக்கேன் சுண்டல் பண்ணுறதுக்கு. நம்ம பிள்ளையாருக்கு வந்து சுண்டல்னால் ரொம்ப உயிர். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வித்தியாசமாக, காபுலி சனா மட்டும் இல்லாமல் வைட் சனா, அதாவது வெள்ளைச்சனா மட்டும் இல்லாமல் ப்ரௌன் சனாவும் வந்து சேர்ந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இது வந்து சுண்டல் டூவெட், நார்மலாக எல்லோரும் செய்கிற முறையில் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இதை நான் காமிக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ நம்ம சுண்டல் ரெடி. சுண்டல்
டூவெட் சுண்டல் பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் இந்த வருஷம் செய்ய போறோம். சுண்டல் வித் அ வெரி ஸ்மால் ட்விஸ்ட். பிள்ளையாருக்கு சுண்டல் ரொம்ப பிடிச்சதுனால ரெண்டு கப்ல, ஆக்சுவலி இல்லை, எங்க வீட்டில் எல்லாருக்குமே சுண்டல்னா உயிர், ரொம்ப பிடிக்கும். ஸோ நெய்வேத்தியம் பண்ணின பிறகு ஒரு கப்பு எனக்கு, ஒரு கப்பு ராகவுக்கு, அதனால தான் ரெண்டு கப்பு குழக்கட்டை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குங்க பார்க்க. பூர்ண குழக்கட்டை வித் அ ட்விஸ்ட், நல்லாவே இருக்கு. டெஃபினட்டாக இந்த விநாயக சதுர்த்தி இந்த ஆரோக்கியமான சுவையான கொஞ்சம் வித்தியாசமான குழக்கட்டையை செஞ்சு பாருங்க. பிடி குழக்கட்டையும் ரெடி. ஆஹா, சூப்பராக இருக்கு. ஸோ குழக்கட்டையும் ரெடி. இப்போ நம்ம பிள்ளையாருக்கு போய் விநியோகம் பண்ணலாம். ரெண்டு ஹெல்தி குழக்கட்டைய பார்த்தீங்கன்ட்டு நம்புறேன். சரி, நீங்க கேட்கலாம், இந்த எபிசோட் வந்து ஏன் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க, விநாயக சதுர்த்தி அப்புறமா தானே அப்படின்னு. இல்லை, விநாயக சதுர்த்திக்கு கொஞ்சம் முன்னாடி போஸ்ட் பண்ணா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்க வாங்கி விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நீங்க வந்து இந்த ஹெல்த்தி குழக்கட்டை பண்ணணும்ட்டு அப்படிங்கறதுதான் என்னுடைய விஷ். அதனால தான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, இந்த ரெண்டு ஹெல்த்தி குழக்கட்டைய நீங்க வந்து விநாயக சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு அது ஒரு ஃபோட்டோ, உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாக்கு அனுப்பிச்சிங்கன்னா டாப் 10 பெஸ்ட் ஃபோட்டோஸ்க்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லேடிஸ் ஸ்பெஷல் கிஃப்ட் இத்திஹாஸ் புட்டீக்லேருந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ ரெடியா கொழுக்கட்டையை ட்ரை பண்ண, ஃபோட்டோ அனுப்ப, கிஃப்டை தட்டிட்டு போக. இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாத்துலேயுமே நீங்க போஸ்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் தெரிய வரட்டும், எல்லாரும் இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டோம், கிஃப்டை அள்ளிட்டு போட்டோம். ஹாப்பி விநாயக சதுர்த்தி. பாய். என் ப்ரீத்தி ஹெல்தி வித் ப்ரீதா.